இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது. வெல்கம் டு அம்மாஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம பச்சை பயிரும் எக்கும் வச்சுட்டு நம்ம ஒரு குளியல் பொடி தயார் பண்ண போகிறோம். இது வந்து முழுக்க முழுக்க நேச்சுரலான பொருளை வச்சு நம்ம தயார் பண்ண போகிறோம். இது வந்து பிறந்த குழந்தையிலேருந்து 15 வயசு வரைக்கும் குழந்தைகளுக்கு அப்ளை பண்ணி குளிக்க வைக்கலாம். இதனால் நல்ல ஃபேர்னஸ் கிடைக்கும், நல்ல கலர் ஆவாங்க. அதனால் வந்து நான் இதை தயார் பண்ணுறேன். இது வந்து எங்கள் வீட்டில் எல்லா எங்கள் பொண்ணுக்கு பையனுக்கு எல்லாம் நான் பண்ணியிருக்கேன். இப்போ என் பேத்திக்காக நான் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ நீங்கள் இதில் வந்து வெள்ளைக்கரு மட்டும்தான் எடுக்கணும். நான் உடச்சி ஊற்றிருக்கேன். இப்போ இதிலேருந்து மஞ்சள் கருவு மட்டும் நான் தனியாக எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி உடச்சி ஊற்றிட்டு ஒரு குழிக்கரண்டி வச்சு மெதுவாக எடுத்தோம்னா எடுத்துடலாம். நமக்கு அந்த வெள்ளை மட்டும்தான் தேவை, மஞ்சள் தேவையில்லை. அதனால் அதை நான் எடுத்துடுறேன். இது வந்து நிழலில் தான் உள்ள வீட்டுக்குள்ளேயே ஒரு 8 நாள் வரைக்கும் காஞ்சதுன்னா அது நம்ம காயிற வரைக்கும் நம்ம திருப்பி வளர்த்தணும். வீட்டுக்குள்ளே தான் வைக்கணும், வெயிலில் வைக்கக்கூடாது. திருப்பி விடணும். அது இல்லைன்னா முட்டை ஊற்றுறதுனால நம்ம பிடிச்சிக்கும் உள்ளார. அதனால் நம்ம டெய்லியும் அதை திருப்பி கிளறி விடணும். கிளறி விட்டோம்னா ஒரு வாரத்தில் காஞ்சிரும். காஞ்சதுக்கப்புறம் பவுடர் பண்ணும்போது காமிக்கிறேன். இன்றைக்கி தான் நான் ஊற வைக்கிறேன். இதை நான் கலந்துட்டு இன்றைக்கி ஊற வைக்கிறத காமிக்கிறேன். அப்புறம் நல்லா காஞ்சதுக்கப்புறம் பவுடர் பண்ணும்போது பார்க்கலாம். இப்போ 8 முட்டை எடுத்துகிட்டு அதோட மஞ்சக்கருவு மட்டும் தனியாக எடுத்துகிட்ருக்கேன். இது மாதிரி எடுத்துக்கோங்க. இல்லைன்னா முட்டை ஊற்றும் போதே நீங்கள் சின்னதாக ஓட்டை போட்டு மஞ்சக்கரு உள்ளேயே நிற்கிற மாதிரி கூட ஊற்றிக்கலாம். நான் இன்றைக்கி ஊற்றிட்டேன், சும்மா எடுத்து காமிக்கிறேன். இப்படி எடுக்க முடியல அப்படின்னு யோசிச்சிங்கன்னா நீங்கள் அதை தனியாக கூட இது பண்ணிக்கலாம். முட்டையை சின்னதாக ஓட்டை போட்டிங்கன்னா வெள்ளைக்கரு மட்டும் ஊற்றிடும். மஞ்சளை நம்ம தனியாக எடுத்துக்கலாம். இப்போ 8 முட்டையில் இருந்தும் வெள்ளை இதை மட்டும் நம்ம எடுத்து வச்சிட்டோம். மஞ்சக்கருவு தனியாக நான் எடுத்துட்டேன். இப்போ வெள்ளைக்கரு மட்டும் இதில் இருக்குது. இதை நான் ஊற்றி இந்த பாசி பயிரோட மிக்ஸ் பண்ணி காய வைக்க போகிறேன். இதை ஊற்றி மிக்ஸ் பண்ணிடலாம். நம்ம முதல்ல ஊற்றி கலக்கும்போது ரொம்ப கொலகொலன்னு இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் காஞ்சிடும். திருப்பி விடணும். தட்டிலே இல்லைன்னா ஒட்டிக்கும். நம்ம டெய்லி 2 தடவை இதை நம்ம திருப்பி விடணும். கரண்டி வச்சுட்டு திருப்பி விடணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். நல்லா ஊறி இருக்கணும். ஊறி அதுக்கப்புறம் காயும். நம்ம வீட்டுக்குள்ளேயே வச்சா போதும், வெளியில் வைக்க வேண்டாம். ஊற்றிட்டேன். இந்த அளவுக்கு இருக்குது. இந்த அளவுக்கு இருந்தாலும் அது ஊறி காயும் போது நல்லாயிருக்கும். 1/2 கிலோவுக்கு 8 முட்டை ஊற்றினா தான் சரியாக இருக்கும். லூஸாக இருக்குதுன்னு நினைக்க வேண்டாம், காஞ்சிரும். குழந்தைங்கள்லேருந்து நம்ம போட்டுகிட்டே வந்தோம்னா எவ்வளோ கலர் கம்மியான குழந்தையும் 1 வயசுக்குள்ளே நல்லா கலர் வந்துடுவாங்க. அதுக்கப்புறமும் நம்ம யூஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். இது வந்து கெமிக்கல் கிடையாது. கெமிக்கல் சோப்பை யூஸ் பண்ணுறத விட நம்ம இந்த மாதிரி நேச்சுராக இருக்கிறத யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது. நான் இது கூட இன்னும் நிறையா பொருள் சேர்ப்பேன். அதை அரைக்கும் போது பார்க்கலாம். இதை ஊற வச்சுருக்கேன், காயட்டும். பயிர் நல்லா காஞ்சிருச்சு. நான் 1-8 நாள் காய வச்சுருக்கேன். பவுடர் பண்ணுறதுக்காக ஊற வச்சுருந்ததை இப்போ 8 நாள் காய வச்சாச்சு. இந்த மாதிரி நல்லா எடுத்து விட்டுக்கணும். எல்லாம் கட்டி கட்டியாக இருந்துச்சு, நல்லா உதுத்து விட்டுருக்கேன். இந்த மாதிரி நல்லா காஞ்சிருச்சு. காஞ்சதுக்கப்புறம் இப்போ வந்து கஸ்தூரி மஞ்சள் 100 கிராம், கூழாங்கிழங்கு 100 கிராம் இதோடு சேர்த்து நான் அரைக்கிறதுக்காக. கஸ்தூரி மஞ்சளை மிக்சியில் போடுறதுக்கு முன்னாடி இடிச்சுக்கோங்க. இடிச்சிட்டு போடணும், கொஞ்சம் இல்லைனா பிளேடு போயிடும். அதனால் நீங்கள் இடிச்சிட்டு கொஞ்சம் தூள் பண்ணிவிட்டு போட்டுக்கோங்க. இது கூழாங்கிழங்கு 100 கிராம். நான் எல்லாமே வந்து நாட்டு மருந்து கடையில் வாங்கியிருக்கேன். நீங்கள் பவுடராக சேர்க்குறத விட இது மாதிரி நமக்கு இது முழுசாக கிடச்சதுன்னா வாங்கி நம்ம அரைச்சிக்கிறது நல்லாயிருக்கும். இல்லை பவுடர் பியூராக பவுடர் கிடச்சாலும் நீங்கள் வாங்கிக்கிங்க. இது வந்து 900 பத்திரிகையில் இது எனக்கு கொஞ்சம்தான் இப்போ கிடச்சிருக்கு. இதில் வந்து 50 கிராம் அளவு நீங்கள் சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கிட்டால் நல்லாயிருக்கும், வாசனையாக இருக்கும் குழந்தைகளுக்கு. அதனால் நான் இப்போ கொஞ்சம் கிடச்சிருக்கிறதுனால அது கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கிறேன். உங்களுக்கு கிடச்சதுன்னா நிறைய எடுத்துக்கலாம். இது சேர்க்கறதுனால ஒன்றும் தப்பு இல்லை, நல்லா வாசனையாக இருக்கும். பாரம்பரியமாக நம்ம குழந்தைகளுக்கு 900 பத்திரிகையிலையெல்லாம் போட்டு அரைச்சி அதை பூசி குளிக்க வைப்பாங்க நம்ம அம்மா பாட்டியெல்லாம். அதனால் இது நம்ம எவ்வளோ சேர்த்துக்கிட்டாலும் உடம்புக்கு ஒன்றும் இல்லை, தப்பு இல்லை, நல்லது தான். இப்போ எனக்கு கொஞ்சம்தான் கிடச்சதுனால நான் கொஞ்சம் எடுத்துருக்கேன். உங்களுக்கு கிடச்சதுன்னா இது கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கலாம். இப்போ இதை அரைச்சிட்டு வந்து பார்க்கலாம்.
அரைச்சிட்டு வந்துட்டோம். ரெண்டு போர்ஷனாக போட்டு அரைச்சிருக்கிறேன். நியூ பார்ன்னா நம்ம சளிச்சிட்டு கொஞ்சம் நைஸாக சளிச்சிட்டு அவங்களுக்கு தடவி விட்டால் தான் கொஞ்சம் சாஃப்ட்னஸாக இருக்கும். இல்லை கொஞ்சம் ஒரு வயசுக்கு மேலே இருக்கிற குழந்தைகளுக்கு நம்ம இப்படியே கலந்துக்கலாம். இப்போ நம்ம சளிச்சிக்கலாம். நல்லா சளிச்சிட்டேன். இந்த அளவுக்கு கப்பி வந்திருக்கு நம்மளுக்கு. இது வேண்டாம், இது நம்ம ஸ்க்ரப்பர் மாதிரி பெரியவங்க யூஸ் பண்ணிக்கலாம், குழந்தைங்களுக்கு வேண்டாம். மீதி எல்லாத்தையும் நான் நைஸாக சளிச்சிட்டேன். சளிச்சாச்சு. இப்போ இதில் 700 கிராம் இருக்குது. 500 கிராம் பாசி பயிரில் 8 முட்டை போட்டு நம்ம ஊற வச்சுருந்தோம். அதில் ஒரு 500 கிராம், அப்புறம் 100 கிராம் கஸ்தூரி மஞ்சள், 100 கிராம் பூளாங்கிழங்கு, 700 கிராம் ஆகுது. 700 கிராமுக்கு நான் 350 கிராம் முல்தானி மட்டி சேர்க்க போகிறேன். 50 கிராம் ரோஜா இதழ் பவுடர் சேர்க்குறேன். ரோஜா இதழ் வந்து ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கல, அதனால் நான் பவுடராக வாங்கியிருக்கேன். இதுவும் ஃப்ரெஷ்ஷாக நாட்டு மருந்து கடையில் நான் வாங்கினது தான், அதனால் நான் அதை சேர்த்துக்கிறேன். அதை அரைக்கிறதுக்கு எதெல்லாவே கிடைச்சாலும் வாங்கி நம்ம அரைச்சிக்கலாம். இப்போ அது 50 கிராம் ரோஜா இதழ் பொடி ஃபஸ்ட்டு போடுறேன். இப்போ முல்தானி மட்டி 50 கிராமாக இருக்குது. 7 பாக்கெட் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை நம்ம போட்டுக்கலாம். இப்போ 7வது பாக்கெட்டு நான் போடுறேன். 350 கிராம் பாதிக்கு பாதி நம்ம சேர்த்துருக்குறோம். 700 கிராம் பாசி பயிர், அந்த கஸ்தூரி மஞ்சள், பூளாங்கிழங்கு எல்லாம் சேர்த்து அரைச்சது 700 கிராம் இருந்துச்சு. அது பாதிக்கு பாதி முல்தானி மட்டி 350 கிராம் நான் போடுறேன். போட்டுட்டு எல்லாத்தையும் கலந்துக்கணும். ரோஜா இதழ் பவுடர் 50 கிராம், எல்லாத்தையும் நல்லா ஈவனாக மொத்தத்தில் எல்லாம் சேர்த்து நல்லா கலந்துக்கணும். கையாலேயே கலந்துக்கலாம், நம்ம ஸ்பூனாலேயோ கரண்டியாலேயோ கலந்தோம்னா நல்லா கலங்காது, அதனால் நம்ம நல்லா கையிலேயே கலந்து விடலாம். நல்லா வாசனையாக இருக்குது. நம்ம குழந்தையிலேருந்தே, நியூ பார்ன்லேருந்தே இந்த பவுடரை போட்டுட்டு வரும்போது குழந்தைங்க உடம்பில் எந்த ஒரு இதுவும் வராது, சருமம் நல்லா ஆரோக்கியமாக இருக்கும். நம்ம குழந்தைக்கு எந்த சருமத்தில் எந்த பாதிப்பும் இல்லாமல் நல்லா ஆரோக்கியமாக ஷைனிங்காக நல்லா இருக்கும் குழந்தைங்களுக்கு. நீங்கள் இதவே ஃபாலோ பண்ணுங்கள், இதே பண்ணுங்கள். ஒரு நாள் மட்டும் நம்ம செஞ்சு வச்சா போதும். குழந்தைங்க, நம்ம வீட்டில் ஒரு 2-3 குழந்தைங்க இருந்தாலும் நம்ம அதவே போட்டுக்கலாம். நம்ம பெரியவங்களும் இதை போடலாம். கலருக்கு நம்ம பெரியவங்களுக்கு கலர் ஃபுல்லாக எப்பவும் மாறும்னு சொல்ல முடியாது, இருக்கிற கலர் மெயின்டைன் ஆகும், நல்லா இருக்கும். நமக்கு சருமம் நல்லா இருக்கும். கெமிக்கல் சோப்பு யூஸ் பண்ணுறத விட இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நியூ பார்ன்லேருந்து போட்டால் கலர் கண்டிப்பாக கேரண்டியாக நல்லா வரும். நல்லா நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். பவுடர் எல்லாம் சளிச்சு கலந்தாச்சு. எல்லாம் ஒரே மாதிரி ஈவனாக நான் நல்லா கலந்து விட்டுட்டேன். இது மாதிரி கலந்துக்கலாம். கலந்துட்டு நமக்கு குழந்தைங்களுக்கு பூசும்போது, இது பெரிய ஸ்பூன் தான், இந்தளவுக்கு குழி ஸ்பூனு, இதில் ஒரு ஸ்பூன் இருந்தால் நியூ பார்னுக்கு போதும். கொஞ்சம் நீங்கள் பெரிய குழந்தையாக இருந்தால் ஒரு தடவை பூசி பார்த்துட்டு பத்தலைன்னா சேர்த்து போட்டுக்கலாம். இந்த அளவுக்கு பவுடர் எடுத்து பால் கொஞ்சம் எடுத்து நான் அதில் பாலில் மிக்ஸ் பண்ணி தடவை போகிறேன். பால்லையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம், நம்ம நார்மல் தண்ணியிலையும் கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாலில் தடவும் போது நல்லா சருமம்லாம் நல்லா சாஃப்ட்னஸாக இருக்கும். அதுக்காக நான் எல்லாமே இயற்கையாக அந்த பொருளை போட்டு நம்ம பாலும் கலந்து தடவும் போது குழந்தைங்களுக்கு நல்லா நைஸாக ஷைனிங்காக இருக்கும் உடம்பு. அதுக்காக நான் இதில் போடுறேன். இப்படி இந்த மாதிரி போட்டுட்டு நம்ம ஒரு 2-3 நிமிஷம் விட்டுட்டோம்னா நல்லா ட்ரை ஆயிரும், காஞ்சிடும். காஞ்சதுக்கப்புறம் நம்ம இதுலேயே நம்ம வாஷ் பண்ணிடலாம், கழுவி தேய்ச்சிட்டு இதுலேயே குளிக்க வச்சிடலாம். இது மாதிரி பண்ணும்போது குழந்தைங்க நல்ல கலர் ஆயிடுவாங்க.
இது மாதிரி பூசிட்டு 2 நிமிஷத்துக்கு வச்சிருந்து கொஞ்சம் காய விட்டுட்டு நம்ம அது ஹாட் வாட்டரில் குளிக்கும்போது அதுலேயே நம்ம தேய்ச்சிட்டு சோப்பு எதுவும் யூஸ் பண்ணாமல் அப்படியே கழுவி விட்டுறணும். இது அப்படியே நம்ம போட போட தான் ஒரு நியூபார்ன்லேருந்து ஆரம்பித்தோம்னா 1 வயசுக்குள்ளே நல்ல கலர் வந்துடுவாங்க. கலர் நம்ம போட போடவே இம்ப்ரூவ்மெண்ட் தெரிஞ்சிட்ருக்கும். ஒரு ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை நல்ல கலர் ஒவ்வொரு டோன் அதிகமாகும். கண்டிப்பாக இது மாதிரி யூஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.